यस्यवाचस्यपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்தில் இன்னைக்கு 37வது ஸ்லோகம். அழ்வானுடைய சீசுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ரத்னம், அந்த தேவப்பெருமாள் அனுபவம் எப்படியெல்லாம் வருதுன்றது தான் பார்க்கணும். அதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். அருணாதர பல்லவே லசந்தி வரதாசௌஜச்சந்திரச்சந்திரிகாதே அதிவிதிருபமஸ்தலாலி சுஜமாவிஷ்குருதே ஹி புஷ்கராட்சா. அடுத்த ஸ்லோகத்தில் தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பை பற்றி சொல்ல போகிற இந்த ஸ்லோகத்தில் அழுவான் அனுபவிக்கிறத பார்க்கணும். இந்த ஒரு 7-8 ஸ்லோகங்களா தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு திவ்யாவயவங்களையும் அழுவான் அதை சேவித்து மங்களாசாசனம் பண்ற. இப்போ தேவப்பெருமாளுடைய உதடுகளை மங்களாசாசனம் பண்ற, அந்த உதடுகளோட மாத்திரமில்லை, அந்த திருமுத்துக்கள்னு சொல்லக்கூடிய பற்கள், அந்த முத்துன்னு அது பல்லுன்னு பற்கள்ன்ற சப்தத்தினால சொல்றது இல்லை, முத்துக்கள்ன்ற வார்த்தையில சொல்றது, முத்து போல இருக்கிற பற்கள், அதை மங்களாசாசனம் பண்றாரு இந்த இடத்துல. இப்போ எப்போ அந்த முத்துக்கள் போன்று இருக்கின்ற பற்கள் எப்போ சேவகாய்க்கும், எப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியும், அதுதான் பார்க்கணும். சிரிக்கிறான், சிரிக்கச்சு பல்லுத்தன்னா தெரியும். அதுலயே சிரிக்கத்துல ஒரு 6 விதமான சிரிப்பு சொல்லிருக்கு. இது ஸ்மிதம் ஹசிதம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அந்த ஸ்மிதம்ன்றது புன்சிரிப்பு, அந்த வெறும உதடு மட்டும் ஒரு அசைஞ்சு ஒரு சிரிப்பை வெளிப்படுத்துறது, அப்ப பல்லு தெரியாது. ஹசித்தம்னாக்க அந்த உதடு அசைஞ்சு நம்ம சிரிப்பு காண்பிக்கச்சு அந்த பல்லு மாத்திரம் கொஞ்சம் போறது தான் தெரியும், மொத்தம் ஹஹான்னுலாம் காண்பிச்ச மாதிரி தெரியாது. இது ஸ்மிதம் ஹசித்தம்ன்றது, இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்மிதம் ஹசித்தம்ன்றது இருக்க, இது நல்ல பெரியவாளா இருந்திருக்கிறவா, நல்ல ஞானியா இருந்திருக்கிறவா, யோகிகளா இருந்திருக்கிறவா, இவாள் முகத்திலேருந்து இந்த ஸ்மிதம் இந்த புன்சிரிப்பும் ஹசிதமும் ஏற்படும். மத்தியமமா இருந்திருக்கிறவா, இவெல்லாம் ஜேஷ்டா உயர்ந்த மனிதர்கள், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஹஹஹான்னு சொல்லி பெரிய ஓசையோட பல்ல காமிச்சுண்டு சிரிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அகல இவெல்லாம் சாஸ்திரத்தை பின்பற்றுவா. மத்தியமாளாக இருந்திருக்கவாளுக்கு விகசித அவஹசித்தம்னு சொல்றது. இந்த விகசித்தம்னாக்க ஓரளவு பல்லு தெரியும், கொஞ்சம் ஓசை கேட்கும். அவஹசித்தம்னு சொல்லச்சையும் அதே மாதிரிதான். இந்த அந்த சப்திக்கிறதுல வித்தியாசம், நீச்சாளா இருந்துருக்கிறவா அவாளுக்கு என்னன்னா எல்லா பள்ளியும் காண்பிச்சுண்டு ஹஹஹான்னு பெரிய சிரிப்பு சிரிச்சுண்டு சிரிக்கிறது இருக்க, இது நீச்சாளுக்கு. இதுல ஸ்திரீக்களுக்கு உத்தம புருஷான இவாள்லாம் உறக்க சிரிக்கக்கூடாது, உறக்க பல்ல எல்லா பள்ளியும் காண்பிச்சுண்டு சிரிக்கக்கூடாது, இதெல்லாம்
சாமுத்திரிக லட்சணத்துல சொல்லச்சே விசேஷமா சொல்லப்படுகின்ற சில லட்சணங்கள். இப்ப இந்த தேவப்பெருமாள் திரு அதரங்கள மங்களாசாசனம் பண்ற அவர் அப்படியே ஒரு சிரிச்ச முகமா இருந்துருக்க அந்த திரு அதரங்கள் அசையச்சு இடையில அந்த முத்துமோ போல இருந்துருக்கிற பற்களும் தெரியும். அது ஒரு மின்னல் மாதிரி ஒரு கீத்து மாதிரி தெரியும். அத மங்களாசாசனம் பண்ற இது இப்படிலாம் ஒரு பாவம் ஏற்படுறதுன்னா அது அது ஆழ்வானுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படும். எல்லாரும் பொதுப்படையா சொல்லிட்டு போயிடுவா அவர் பொன் சிரிப்ப மங்களாசாசனம் பண்றதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா ஆழ்வான் எவ்வளவு சூக்ஷமா தேவப்பெருமான அனுபவிக்கிறேன்றத பார்க்கணும். அருணாதர பல்லவேல சந்தி வரதாசௌ த்விஜ சந்திர சந்திரிகாதே. இந்த ஸ்லோகத்துல கடைசியில புஷ்கராட்சா என்பதாக சொல்லி சொல்ற தாமரை போல் கண்ண உடையவனே. இந்த பூர்வ ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு தொடர்ச்சி காண்பிக்கிறது. இதுக்கு மின் ஸ்லோகத்துல தேவப்பெருமானுடைய கட்டாட்சத்தினுடைய ஐந்து விதமான பரிணாமங்களை சொன்னார். அந்த திருக்கண்கள் அப்பேற்பட்ட திருக்கண்களை அனுபவிச்சு இப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானை பார்த்து சம்போதனம் பண்ற. உன்னுடைய கண்ணில் நான் வந்ததுனால உன்னுடைய கண்ணில் சந்தோஷம் தெரியறான். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விசேஷம். அந்த அபிவர்ஷதி ஹர்ஷம் இது ஒன்னையே தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது தேவப்பெருமாள் நாம போய் சேவிச்ச உடனே உன்னையே தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ வந்துட்டியா வந்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன. இது கண்ணால மாத்திரம் காண்பிக்க போறாது, அது ஒரு புன் சிரிப்பாலையும் காண்பிக்கணும்னுட்டு தேவப்பெருமாளுடைய திருவள்ளமா. இப்படிப்பட்ட பக்த ஜனால் ஒரு அப்படியே போயிட்டே இருந்துருக்கா, அப்பப்ப சேவிச்சுட்டே இருந்துருக்கா. இத்தனை பேரும் சேவிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவருக்கு புன் சிரிப்பு அதிகமாயிட்டே இருக்குதான். சிரிப்பு நிச்சயம் சந்தோஷமா வராதவெல்லாம் கூட வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு ஒரு பெரிய சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தை ஹஹான்னு பெருசா நம்மள மாதிரி எல்லாம் காண்பிக்காத ஒரு புன்சிரிப்போட ஒரு அந்த திருமுக மண்டலத்துல நம்மளை வாவான்னு கூப்பிடுற மாதிரி சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இப்படி எல்லாம் அந்த திருமுக மண்டலத்துல அந்த காண்பிக்கிறாராம் அந்த தேவப்பெருமாள். அதெல்லாம் தான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற. அருணாதர பல்லவேல சந்தி வரதாசந்திரிகாதே. நான் ஏற்கனவே பலமுறை விஜயாபனம் செய்திருக்கேன். ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி எல்லாமே ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திய பின்பற்றியதாக தான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை கொண்டு வந்துள்ளோம். நாம இந்த இடத்துல அந்த தேவப்பெருமானுடைய உதடுகளும் உதடுகளுக்கு இடையில தெரிகிற ஒரு கீத்து மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒரு மின்னல் மாதிரி தெரிகிற தந்தாவளியையும் சேர்த்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க. அந்த மங்களாசாசனத்தை தான் இங்க கொண்டு வந்திருக்க. மின்னு கொடியுமோர் பெண் திங்களும் ஜோழ் பரிவேடமும் ஆய் பின்னல் துலங்கு மரகிலையும் பீரகச்சி சாடையொடும் மின்னில் பொலிந்ததோ கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடமாகனோ. இது யசோத பிராட்டிய கண்ணன் அப்படி முள்ள 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 நடந்து வரத்த சொல்ற. என்ன ஆச்சரியமாக இருந்திருக்குன்னா தன்னில் பொழிந்த இருடிகேசன் தளர்நடை நடவானோ என்பதாக ஹிருஷிகேசனாக இருந்திருக்கிற கண்ணன் இன்னும் கொடியுமோர் பெண் திங்களும் சோழ் பரிவேடமுமாய் மின்னுகின்ற கொடி இந்த மின்னல் நீண்ட கொடி போல நீளமா இருந்திருக்கும். ஓர் திங்களும்
இந்த ஓர்ன்ற சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்றெல்லாம் சொல்லச்சு, அந்த ஓர்ன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள். இந்த ஓர்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா விலக்ஷணமான அர்த்தம். அதாவது சாமான்யமா எல்லா ராத்திரியும் மாதிரி ராத்திரி இல்லை, இது அதிசயத்தமான ஒரு ராத்திரி. இந்த மாதிரி ராத்திரி இதுக்கு முன்னையும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போறதில்லை, அப்படிப்பட்ட ஒரு ராத்திரின்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற பெருமாள் அவதாரம் பண்ண அந்த ராத்திரியை ஓர் இரவில் என்பதாக. இந்த இடத்துல ஓர்னு சொல்ற மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் வெண் திங்களும். அப்போ ஓர் திங்கள், அந்த திங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, ஓர் வெண் திங்களாக இருந்தது. இதுதான் திங்கள். நீங்க நிச்சயம் ஒவ்வொரு மாதமும் வருது, மூணாம் தடவை வருது, அதுல ஒரு கீத்து மாதிரி இருந்திருக்கு. அந்த சூரியனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது அந்த சந்திரனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சந்திரன் மாதிரி இங்க திருவதரங்களுக்கு நடுவுல சேவசாயத்துல பற்களை சொல்ல முடியாது அப்படின்ற எல்லாரும் மூணாம் பிற பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் நம்மளாம் நகரவாசம் இருக்கோம், இந்த நகரவாசத்துல இருக்கிறதுனால அங்கங்க பெருசு பெருசா கட்டடங்கள்லாம் வந்துருச்சோம்னாக்க நம்மளுடைய வாசமே ஒரு ரெண்டு மூணு உள்ளுக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு, வெளியில சஞ்சாரமே இல்லாத போயிடுச்சு நம்மளுக்கு. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சதுதான் நாம நினைச்சுக்கணும், இப்படிதான் நாம சொல்லிக்கணும். கிராமங்கள்ல அமாவாசை கழிச்சு வரக்கூடிய திதி எண்ணிக்கு வரக்கூடிய மூணாம் பிறையை பார்க்கறதுன்றது ஒரு சம்பிரதாயம். இந்த மூணாம் பிறையை பார்த்தோம்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அவளுக்கு ஆடை அணிகலன்கள்லாம் நிறைய கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஏதோ மூணாம் பிறை பார்க்கறதுன்றது பெரியவாள்லாம் வச்சிருந்துக்கிற ஒரு சம்பிரதாயம். அந்த மூணாம் பிறன்றது இருக்க சந்திரனுடைய மூணாம் பிறை சாமான்யமா தெரியாது, அது அஸ்தமன வேளை. அஸ்தமன வேளையில எல்லா இடத்துலயும் சக்க சவேல்னு செவ்வானம் இருக்கும், அந்த செவ்வானத்தின் நடுவுல ரொம்ப கீத்து மாதிரி ஒரு மெல்லிசா ஒரு கோடு மாதிரி அது தெரியும். அதை சூக்ஷ்மமா கவனிக்கணும். அது எங்கேருந்து பார்த்தா தெரியும், என்ன சின்னமானாக்கா நம்ம தூரேந்து சொல்லச்சு அங்க பாரு அந்த ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தை உச்சியில பாரு தெரியும் அப்படின்னா மரத்து உச்சியில அது தெரியாது. அந்த மரத்து உச்சின்றது ஒரு டைரக்ஷன் காண்பிக்கிறதுக்காக சொல்றது, இந்த கோபுரத்து மேல இருக்கு பாரு என்றெல்லாம் சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற நின்னு கொடியுமோர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய், அது ஒரு சூழ் பரிவேடமுமாய் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இந்த சந்திரன் மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு அப்போ ஒளிவட்டம் குறைவு. ஆனா பெருமாளுடைய முத்து பற்களுக்கு அதனுடைய பிரகாசம் வந்த உடனே ஒரு ஒளிவட்டம் வந்துடுறதுன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த பெரியாழ்வாருடைய மங்களாசாசனத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் அப்படியே நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அருணாதர பல்லவேல சந்தி, அந்த இடத்துல செவ்வானமாக இருந்துருக்கு, இந்த இடத்துல அந்த திரு அதரங்கள் உதடுகள் ரெண்டுமே அப்படியே சக்கச்சவேல்னு இருந்துருக்கும். அந்த சக்கச்சவேல்னு செவக்கும் நடுவுல விழுப்புன்றது அவ்வளவு சாமான்யமா தெரியாது. அருணாதர பல்லவேல சந்தி த்விஜச்சந்திர சந்திரிகாதே, அசௌ த்விஜச்சந்திர சந்திரிகா த்விஜச்சந்திர சந்திரிகா. த்விஜன்ற சப்தத்தினால பிராமணனை குறிப்பிடுறோம், பட்சி அண்டஜமாக இருந்திருக்கிற பட்சிகள் குறிக்கப்படுகின்றன, பற்களும் குறிக்கப்படுகின்றன த்விஜ சப்தத்தினால. த்விஜமே ஒரு சந்திரன், அந்த தேவப்பெருமானுடைய பற்களே ஒரு சந்திரன் மாதிரி இருக்கும், அதனுடைய சந்திரிகா
சந்திரன் வேற, சந்திரிக்கா வேற. சந்திரிக்கன்றது நிலா, நிலா ஒளி. அந்த சந்திரிக்கை மாதிரி இருந்துருக்கான், சந்திரன் மாதிரி இருக்குன்றதுக்காக சந்திரிக்கன் மாதிரி இருந்துருக்கு. அது என்ன ஆச்சரியமா இருக்குன்னுட்டு அதுக்கு மேல அது எப்படி இருக்குன்றத அடுத்த அர்த்தத்துல சொல்ல போறேன். இன்னொரு அழகான ஒரு அனுபவம், நாளிலன் திங்களை கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணை தொடு உண்ட ஆனாயிருந்தான் அஜவம். இது திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். திருமங்கையாழ்வாரும் இதே மாதிரிதான் பல பிரகாரமான அனுபவிப்பிச்சு. ஊரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்குண்டானை, உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்குண்டானை கண்டு ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க, கரியார்ந்த கருங்கல் ஏறி கருங்களிலே போல் நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை, வெறியார்ந்த மலர்மகள் நாமங்கையொடு வியன் கலை என் தோழினாள் விளங்கு, செல்வச் செறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூர்ல எழுந்தருளி இருக்கிற ஆயன மங்களாசாசனம் பண்ற திருமங்கையாழ்வார் ஒரு சீக்வன்ஸ், ஒரு நிகழ்ச்சி அப்படியே நம்ம கற்பனை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அந்த காலத்துல எல்லாருக்கும் தான் தெரியும், கண்ணன் விபவாவதாரத்தில் எழுந்தருள் இருந்த பொழுது அந்த திருவாயர்பாடியில் இருந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் சென்று அவர்கள் வீட்டில் இருந்த வெண்ணையெல்லாம் திருடினார், திருடி சாப்பிட்டார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் ஆழ்வார் அனுபவிக்கிற விசேஷத்தை தான் நாம பார்க்கணும். அவ எல்லாரும் என்ன பண்ணிருக்கானா, அந்த வெண்ணெய் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், தயிர் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், பால் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், நெய் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரங்கள்லாம் தனித்தனியா தனித்தனியா இருந்துட்டு இருக்கும். அதுக்குன்னு தனி மாதிரியாக இருந்துட்டு இருக்கும். வெண்ணெய் வைக்கிற பாத்திரம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும், தயிர் வைக்கிற பாத்திரம் ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்கும், அது வைக்கிற ஸ்தானமும் இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது கூரை வீட்டுல தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அந்த கூரை வீட்டுல எல்லாரும் இருந்துட்டு இருக்கச்சு அந்த கூரை வீட்டுல அவ்வளவா வெளிச்சம்லாம் வராது. அகையில வாசல்ல தட்டிய திறந்து வச்சாதான் வெளிச்சம் வரும், இல்லாட்டா வழக்கு ஏத்தினாதான் வெளிச்சம் தெரியும், இல்ல தெரியாது. உள்ள போன உடனே ஒரு இருட்டு, அந்த இருட்டுல எந்தெந்த வஸ்துக்கள் எங்க இருக்குன்றது ஒண்ணும் தெரியல. அந்த இருட்டோட கூட இன்னொரு இருட்டும் சேர்ந்துடுச்சு, கண்ணன் வேற கரையில்னு இருக்கு, இந்த கருப்பு வேற சேர்ந்துடுச்சுன்னாக்கா ஒரே கும்மிருட்டு ஆயிடுச்சான். இப்போ கண்ணனுக்கு வெண்ணையை எடுத்து சாப்பிடணும்னு ஒரு எண்ணம், அதுக்காக உள்ள போற அந்த வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கிறான். அது அதில் எந்த பக்கத்தில் தழுவி பண்ணுற உள்ள இருக்கும், எந்த பக்கத்தில் இந்த வஸ்துக்கள்லாம் வைக்கிற இடம் இருக்குன்றதுலாம் அவருக்கு தெரியும். முள்ள முள்ள இப்படி தடவி தடவி தடவிட்டு போறே அந்த எந்த உள்ள இந்த பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காலோ அந்த உள்ளுக்கும் போயிட்டேன். போன பிற்பாடு ஒவ்வொரு பாத்திரத்தையும் தடவி பார்க்கறேன், தடவி பார்த்தாக்கா இது பெரிய பாத்திரமா இருக்கு, இது பால் பாத்திரமா இருக்கும், இது தயிர் பாத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறேன், இன்னொரு குட்டி பாத்திரமா இருக்கு, இது வெறும் நெய் பாத்திரமா இருக்கும்னு பாக்குறேன், இது திடீர்னு பாக்குறேன். கடைசியில இவர் கண்ணுல தம்ப இவருக்கு கையில தடை வச்சு கடைச்சிருச்சு வெண்ணெய் பாத்திரம். இந்த வெண்ணெய் பாத்திரத்தை கடைச்ச உடனே இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல என்ன பண்ணிருக்கு, ஒரு சிரிக்கிறேன், சிரித்தாக்கா இவர் பல்லனுடைய பிரகாசம் இருக்க அந்த உள்ளு முழுக்க ஒரு பிரகாசம் வந்துட்டான். இந்த வெளிச்சத்துல வெண்ணையை எடுக்கிறேன், அந்த வெண்ணையும் வெள்ள வெளியே இருந்துருக்கு, அந்த உள்ளுக்கே பெரிய வழக்கு டியூப்லைட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, எல்லா பக்கத்துலயும் வழக்கு வந்துடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கண்ணன் வருவான், வந்தான்னாக்கா அவனை பிடிச்சுடணும், கையும் களவா பிடிக்கணும்னுட்டு அந்த ஒரு மூலையில ஒரு ஆட்சி ஒத்தி படுத்துட்டு இருக்கலாம்.
திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே கண்ணை திறந்து பார்க்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா கண்ணன் நிற்கிறான். கண்ணனுடைய பல்லனுடைய ஒரு பிரகாசத்தினால அந்த உள்ளே பிரகாசமா இருந்துருக்கு, வெண்ணையனுடைய பிரகாசத்தினாலையும் உள்ளே பிரகாசமா இருந்துருக்கு. மாட்டின்ட்டான் கண்ணன். அப்படியே கையோட கொண்டு போய் யசோத பிராட்டின்ட்ட, இவன் எங்க காத்துல திருடினா தோப்பாரு, வெண்ணையும் வாயுமா இருந்துருக்கான் பாரு, கையும் வெண்ணையுமா கொண்டு போய் கொடுக்கிறார். இதைதான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியாமை சென்று அங்கு உண்டானை கண்டு, அங்கு உண்டானை கண்டு அந்த இடத்துல சாப்பிடறான். அந்த சாப்பிட்டே இருக்க, இது பல்ல காமிச்சுட்டு தானே சாப்பிட முடியும், இப்படி சாப்பிட்டே இருக்கிட்ட பாக்குறான். ஆட்சி உரலோடு ஆக்க சரியார்ந்த கருங்களிலே போல நின்று கடங்கண்கள் பனிமல்கும் தன்மையாமை. எப்படிலாம் கண்ணன் அனுபவிக்கிறார்னா, இந்த கண்ணன் வேற இல்ல, இந்த தேவப்பெருமாள் வேற இல்ல, கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானு சுவாமி தேசிக்கணும். அந்த தேவப்பெருமாளை கண்ணனாதான் பாதிக்கிறேன். அப்போ அருணாதர பல்ல வேல சந்தி வரதா சௌத்ரிஜ சந்திர சந்திரிகா தே பற்களுடைய ஒரு கீத்து மாதிரி ஒரு கணம் தெரிகிற இடத்துலயே கூட பிரகாசமா இருந்துருக்குன்னா, அந்த கண்ணனுடைய தந்தாவளி பற்களுடைய வரிசை அதனுடைய பிரகாசத்தை அன்னைக்கு திருவாயர்பாடியில இருந்த யாரோ ஒரு ஆட்சியர் தான் அது தெரிவிக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது, யசோத பிராட்டிக்கு கிடைச்சது. இப்படி அதே மாதிரி ராமர் எழுந்தருள் இருந்தாருன்னா அயோத்தியில இருந்தவாளுக்கெல்லாம் அந்த ராமனும் தெரிவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு ஒண்ணும் இல்லையே, எப்பயோ ராமர் அப்படி இருந்தார், எப்பயோ கண்ணன் இப்படி இருந்தாருன்னு அந்த கண்ணனுடையே தானே நாம சொல்லியிருந்துதான் இருக்க முடியுமே தவிர, நாம நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட போறது இல்லையே. நீ விசாரப்படாதப்பா, உனக்காக நான் தேவப்பெருமாளாக நான் காஞ்சிபுரத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், அந்த சந்தோஷம்லாம் உனக்கு நான் கொடுத்து போறேன் அப்படின்னு. அவளுக்காட்டிலும் உனக்கு இன்னொரு விசேஷம் உனக்கு தெரியுமா? என்ன விசேஷம்னு கேக்குற ஆழ்வான். அவளுக்காவது எப்பயோ ஒரு கால விசேஷத்துல, அதுவும் கண்ணனாக திருவாயர்பாடியில இருந்த வரைக்கும் தான் இப்படிப்பட்ட அனுபவம்லாம் இருந்துருக்கு. திருவாயர்பாடியிலேருந்து போன பிற்பாடு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பெரிய மனுஷனா இருக்கட்டு, அப்புறம் இந்த பசங்க விளையாட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஆயாச்சு. ஆனா இங்க நான் மலை மேல இருந்துட்டு இருக்கேன், சிரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கேன். எப்பெல்லாம் சிரிக்கிறேன்னா, நீங்கள்லாம் கும்பல் கும்பலா என்னை சேவிக்க வரச்சே வரச்செல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் அதிகமாகி போறது. அன்னைக்கு நான் கண்ணனா இருக்கச்சே வெண்ண கிடைச்சா எவ்வளவோ சந்தோஷம் வருதோ அதுக்கு மேல பன்மடங்கு சந்தோஷம் எனக்கு வந்துடுறது. அந்த சந்தோஷத்தினால எப்பவுமே நான் சிரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கேன். அந்த சிரிப்பு உங்களுக்கு அந்த இந்த தண்டாவளி என்னுடைய அந்த சந்திரன் மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் நீங்க எப்பவுமே பார்க்க போறோங்கோ. உங்களுக்கு நீயே ஆழ்வானை பார்த்து சொல்றேன், நீர் என்னத்துக்கு குறப்படுறேன்னு சொல்றா. ஆகையால ஆழ்வான் அதுல ஒரு சந்தோஷம் வந்துட்டு ஆழ்வான் பூர்த்தியா அப்படியே அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வரேன். அருணாதர பல்லவேல சந்தி வரதாசௌத்ரிஜந்திர சந்திரிகாதே அபிவித்ருமஸ்தனித்தலாலீருதமாபிஷ்குருதேஹி புஷ்கராக்ஷாம். அந்த உதடுகளை மங்களாசாசனம் பண்ற, உதடுகளுக்கு வரைச்சு எல்லாரும் அந்த உதடுகள் மேல, அண்ணனுடைய உதடுகள், தேவப்பெருமானுடைய உதடுகள் மேல ஒரு பெரிய பொறாமை. பெண்களுக்கெல்லாம் பொறாமை. இந்த உதட அனுபவிக்கிறது யாரு? சங்கம். இது ஒன்பது அவன் வாயமுதம் கண் படையல் கொள்வது அவன் கையமுதம் என்பதாக அந்த கற்பூரன் நார்மோ பாசுரத்துல ஆண்டாள் சொல்றான். ஆண்டாளுடைய ஒரு அனுபவம் வாரணமாயிரம் பாசுரத்துல அந்த தசக்கத்துல வரைச்சு பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டுதான் ஒரு கனவு கண்டதா சொல்றாரு. கனவு எல்லாம் கனவா போயிட்டு பிரத்யட்சத்துல ஆகல.
சரி, யார் அந்தரங்காலா இருக்காளோ அந்த அந்தரங்காலா இருக்கவாளோ பார்த்து அந்த கண்ணனை பத்தி எல்லாம் கேட்கணும்னு ஆசை. இவளுக்கு அந்த திருவதர பானம் பண்றதுல ஒரு ஆசை. ஆகையால யார் ரொம்ப நெருங்கினவா இருந்திருக்கா, யார் அதரமானம் பண்றவாளாக இருந்திருக்கான்னா அந்த சங்கம் தான் ஞாபகம் வருதான். கப்பூரன் நாருமோ கமலப்பூ நாருமோ, இதுக்கு அந்த அந்த உதடுகளுடைய வாசனை எப்படி இருந்துருக்கும், அது கற்பூரம் மாதிரி வாசனை இருந்துருக்குமா இல்ல தாமிர புஷ்பம் மாதிரி வாசனை மாதிரி இருக்குமா, அது தித்திக்குமா புளிக்குமா கதைக்குமா, அது தித்திக்கும்னா கூட வெள்ளம் போல தித்திக்குமா, கரும்பு போல தித்திக்குமா, சக்கரை போல தித்திக்குமா, அமிர்தம் போல தித்திக்குமா, எப்படி தித்திக்கும்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளா, அதைதான் கேட்கிறாளா. சுவாமி தேசிகன் நாய்க்கா பாவத்தை ஆசிரியத்து தேவநாதன் விஷயமாக சாதிக்கிற அருண்ய பல்லவிதம் அபீரோதனுமர்த்தியநாசேன சங்கபதிநாசேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. மே மதிஹி என்னுடைய புத்தி, மதிஹின்றது ஸ்ரீலிங்கம். இந்த ஸ்ரீலிங்கத்தை தன்னையே நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்கார். ஏ பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே, எனக்கு ஒரே ஆசையா இருந்திருக்கு என்னுடைய புத்தி, உன்னுடைய பிம்பாதரத்தை அதாவது உதடுகள்ல அப்படியே ருச்சிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுறது நாயிக்கா பாவம் ஆசிரியர். அந்த உதடுகளுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோசிதனுபூதம். அது பாரிஜாத விருட்சம் போல அந்த தளிர்ந்த இலையோட பாரிஜாத விருட்சத்தினுடைய தளிர் மாதிரி இருந்திருக்கு. ஆபீர யோசித்து அனுபூதம், திருவாயர் பாடியில இருந்திருக்கிற ஒவ்வொரு ஆட்சிமார்களாலையும் அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. அதோட மாத்திரமில்ல, வம்சேன சங்க பதினாச நிஷேபிதம் தே. பெருமாள் புல்லாங்குழல் எடுத்து ஊதுரு கண்ணன், அப்போ அந்த அதரத்துல வச்சுதானே ஊதுரு வம்சேன சங்கபத்தினா பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்துக்கும் அந்த அதரத்துல வச்சுட்டு ஊதுறதுனால இதெல்லாம் அனுபவிச்சதாக இருந்துருக்கிற அந்த உதடன் நான் எனக்கும் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயமாக மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல ஆழ்வானுடைய மங்களாசாசனம் அத்தியாச்சரியமானது. அதிவித்ரும மஸ்தனிஸ்தலாலி ருதம் ஆவிஷ்குருதே, உம்முடைய தந்தாவளி பற்களினுடைய வரிசை, அதனுடைய ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தினால இருக்கக்கூடிய ஒரு வட்டம், அதிவித்ருமம், அது எப்படி இருக்குன்னா பவழத்து மேல ஒரு முத்து வச்ச மாதிரி இருந்திருக்கான். இந்த முத்துன்றதுக்கு அதிவித்ருமம் அப்படின்னு சொல்லச்சு அஸ்தனிஸ்தலம், அதாவது பவழ வித்ருமன்றது பவழம், பவழத்து மேல வச்சிருக்கிறது அஸ்தனிஸ்தலால் இருந்துச்சு. ஒரே ஒரு முத்து வைக்கல, நிறைய முத்துக்கள்லாம் வச்சு. இது திருவதரம் பவழங்கள் மாதிரி இருக்கு, அதுல முத்துக்களுடைய வரிசை மாதிரி பற்கள்லாம் இருந்துருக்கு. இப்படி அந்த பற்களோட கூட அது அப்படியே ஒரு மெல்லிசா துணிவுண்டு தெரியுது, அது அப்படியே அந்த சோபையை வெளிப்படுத்துறதா இருந்துருக்குன்னு தேவபெருமாளுடைய திருவதரத்தையும் அந்த முத்து பற்களையும் மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான். இது வாஸ்தவமான விஷயம்தான். இது எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கேரா, நாம வரத்தையேதான் தன்யாக பசந்தி மேனாதுன்னு சொல்ற வரத தவ விலோகயந்தி தன்யாகனு சுவாமி தேசிகன் சாதிக்கிற. யார் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவதான் தேவபெருமான சேவிக்கிறாளோ. இஷ்டத்துக்குடா இவ தன்யான்னு போட்டா கேட்டா, பெருமாள் தன்னை தன்யனா நினைக்கிறாரா இவெல்லாம் வந்தாக்கா, அதுதான் விசேஷம். ஆகையால யார் தன்யான்னு பார்க்கணும். தன்யம் மன்யத ஈட்சனா தவையதா சுவாத்மானம் ஆத்மேஸ்வரகா, அந்த பிராட்டியினுடைய கண்ணோக்கினால பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால பெருமாள் மேல அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை விழத்தினால பெருமாள் தன்னை தன்யனாக நினைச்சுக்கிறேன்னு சொல்லி அழுவான் பாதிக்கிறார் பிராட்டி விஷயத்துல. ஆனா இங்க தேவ பெருமாள்
நம்மள மாதிரி இருக்கிறவா வரத்தையே எதிர்பார்த்து இருக்கார், நமக்கு அதிநீச்சமாக இருந்திருக்கிற நாம கூட அவர் எதிர வந்து நின்றுட்டோம்னா நாம தன்ய தன்யன்னு நாம சொல்லிக்க வேண்டியது போக தான் தன்யன்னு சொல்லிக்கிறாராம். அதனால ஒரு பெரிய சிரிப்பு வருதா, ஒரு சந்தோஷம் வருதா, அந்த சந்தோஷத்தை அந்த புன் சிரிப்புனால வெளிப்படுத்துறாருன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் கொண்ட அந்த தேவபெருமாளுடைய புன் சிரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அந்த தந்தாவளி, அந்த திருவசரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிற தந்தாவளியை நாமளும் எப்பவும் பிரயோகிச்சுட்டு அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாய் நாம தன்ய தன்யாளாக ஆகணும்னு அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துக்கு தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவர் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக்கு சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகான்.